கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இனி நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு யூதாஸ் காரியோத். இந்த யூதாஸ் காரியோத் யார்? அவர் எப்படியாக கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்? அவர் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்பதை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, லூக்காளின சுவிசேஷம் 6:13 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த 12 பேரை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், 80 சீஷர்களிலே உள்வட்ட குழுவை நியமித்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் ஒருவராக இந்த யூதாஸ் காரியோத்தும் திகழ்ந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவசனமே, யூதாய நாட்டிலே காரியோத் என்ற கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்தான் இந்த யூதாஸ் காரியோத். இந்த காரியோத் என்ற கிராமம் பழமைகளை சித்தரிக்கும், பழமைகளை பாதுகாக்கும் ஒரு பரிசுத்தமுள்ள கிராமம். அந்த கிராமத்திலிருந்துதான் சில ரபிகளும் பல சதுசேயர்களும் உருவாகி இருக்கிறார்கள். அரசியல் அமைப்புகளையும் அரசியல் சட்டங்களையும் இறையாண்மைகளையும் தெரிந்து கொண்ட படிப்பறிவுள்ள கிராமம் தான் காரியோத் கிராமம். அந்த காரியோத் கிராமத்திலிருந்து தான் யூதாயா என்பவர் நாட்டிலிருந்து யூதாஸ் என்பவர் இயேசுவுக்கு சீடராக வந்தார். இயேசுவுக்கு சீடராக வந்தவர்களிலே யூதாயா தேசத்துக்கு வந்தவர் இவர் ஒருவர் மட்டுமே. மற்றவர்களெல்லாம் கலிலேயர்களும் மீன் பிடிப்பவர்களும் தான். இவர் இயேசுவின் அன்பினால் கவரப்பட்டு இயேசுவின் சீடராக வந்து அவருடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்துக்கூறியவர்களாக இருந்தாலும், யூதாயா மக்களைப் போல இவரும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவராகவே இருந்திருக்க கூடும். இவர் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததாக இருந்திருப்பதனால்தான் இவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறவராக திகழ்ந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னை காட்டி கொடுக்கிறான் என்று தெரிந்ததும் கூட இயேசு அவனை ஊழியத்திலே முதல்வனாக, அதாவது பொறுப்புள்ள ஒரு மனிதனாக வைத்திருந்தார். காசாளராக, ட்ரெஷரராக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக வைத்திருந்தார். அவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் பஸ்கா பண்டிகையிலே தன்னோடு அமர வைத்தார். தன்னை காட்டி கொடுப்பவன் என்று தெரிந்திருந்தும் தம்முடைய பரிசுத்த கைகளினால் அவன் பாவமுள்ள கால்களை கழுவின பிதாவாக காணப்பட்டார். இவன் காட்டி கொடுப்பதற்கு காரணம் என்ன? பணம், ஆதாயம். இந்த காட்டி கொடுப்பதற்கு ஆதாயம், பணம் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருந்தாலும் இவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவனை காட்டி கொடுத்தவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நாம் உலகத்தில் ஜீவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது பணமாக இருந்தாலும், பணம் பணம் என்று தான் நாம் ஜீவித்து வாழ்ந்து வருகிறோம். யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காக காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தவனாக இருந்தாலும், நாம் பல முறை பல விதங்களிலே பணத்துக்காக இயேசுவை இந்த உலகத்திலே காட்டி கொடுக்கிறவராக ஜீவித்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை காட்டி கொடுக்கிறவராக ஜீவித்து கொண்டிருக்கின்றோம். அவன் காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் அவனோடு வைத்திருந்த தேவன் இங்கே சிலர் நம்மை நமக்கு விரோதமாய் காட்டி கொடுக்கிறவர்களாக பாதகம் செய்வதாக இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? கர்த்தாவே, இவனை காட்டி கொடுத்திலே, இப்போ உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் மீது பல பசைகளை சொல்லி அவனுக்கு பிரிவு உபச்சார விழாவை நடத்தி அவனை அனுப்பியிருப்போம். ஆனால் கர்த்தர் உலகத்தின் கடைசி வரையிலும் தம்மோடு கூட வைத்திருந்தார். பணத்துக்காக இயேசுவை அவன் காட்டி கொடுத்தனே ஒழிய வேறெந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் பணத்துக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். பணத்துக்காக ஜாதியின் பெயரை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். பணத்துக்காக சபைகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். பணத்துக்காக பிறரை அவமதித்து ஜீவிக்கிற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இல்லாதவர்களை இருக்கிறவராக காட்டி கொடுக்கின்றோம். ஆனால் யூதாஸ் காரியோத்து இருக்கிறவரை இருக்கிறவராகவே காட்டி கொடுத்தான். ரபி, போதகரே என்று அழைத்து அவரை காட்டி கொடுத்தான். போதகராக ரபியாக அந்த உலகத்திலே சுற்றித்திருந்தார். அவரை ரபி போதகரே என்று அழைத்து அவரை காட்டி கொடுத்தான். யூதாஸ் எட்டப்பனானால் நாம் எட்டப்பர்களாம். சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாஸை போல பணத்துக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்காதபடி, இயேசுவின் கல்வாரி அன்பினால் ஈர்க்கப்பட்ட மக்களாய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவன் நம்மை யூதாஸை விட பெரியவராக ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருப்பார்.